கிண்டி ரேஸ்கோஸில் மாநகராட்சி சார்பில் வெட்டப்படும் புதிய குளங்களுக்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், கிண்டி ரேஸ்கோஸில் எத்தனை குளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, அதோடைய பயன் என்ன? கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை சமீபத்தில் தமிழக அரசு கையகப்படுத்தியது. இந்த சூழலில் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அந்த மைதானத்திலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர்னால மழைக்காலங்களில் அதிகமான தண்ணீர் தேங்கியிருந்தது. இந்த நிலையில சமீபத்தில் சென்னை மாநகராட்சி அந்த ஏற்கனவே இரண்டு குளங்கள் பயன்பாட்டில் உள்ள நிலையில கூடுதலாக நான்கு குளங்களை வெட்டும் பணியினை தொடங்கி இருந்தது. அதில் இரண்டு குளங்கள் முழுவதுமாக பணிகள் முடிந்துள்ள நிலையில மீதமுள்ள இரண்டு குளங்களும் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. மிக விரைவாக, அதாவது இன்னும் அடுத்த 10 நாட்கள்ல இந்த குளங்கள் வெட்டும் பணி முடிவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ரேஸ்கோர்ஸ் மைதானத்தின் மூலமாக கடந்த காலங்களில் மழைக்காலங்களில் வெளியேற்றப்படும் தண்ணீர்னால அந்த 5 பர்லாங் சாலையில அதிகமான தண்ணீர் சூழ்ந்திருந்தது. ஏற்கனவே இரண்டு குளங்கள், தற்போது இரண்டு குளங்கள் முடிந்த நிலையில இந்த நான்கு குளங்கள்ல தண்ணீரை சேமிக்க வைத்திருவதன் மூலமாகவே அந்த பகுதியில பெருமளவு மழைநீர் தேங்குவதை தவிர்க்கப்பட்டிருந்தது. இன்னும் 10 நாட்கள்ல மீதமுள்ள இரண்டு குளங்களின் பணிகளையும் முடிக்கும் தருவாயில அந்த பகுதியில முழுவதுமாக மழைநீர் தேங்குவதை தவிர்க்க முடியும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் இறுதியில மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில இன்னும் 10 நாட்கள் அந்த பணிகள் முடிவடையும் எனவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.